வணக்கம் மக்களே, சினிமா திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் காலம் காலமாகவே நிறைய பிரபலங்கள் அவங்களுடைய வாரிசுகளை சினிமா திரையுலகத்தில் தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஒரு சில பிரபலங்களினுடைய வாரிசுகள் பார்த்தோம் அப்படின்னா நிஜமாகவே சினிமா மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தினால உள்ளே வர்றாங்க. ஆனால் ஒரு சில பிரபலங்களினுடைய வாரிசுகள் சினிமா துறை மேலே ஆர்வம் இல்லைனா கூட ஒரு கட்டத்தில் இதுக்குள்ளே வர்றதுக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. இந்த மாதிரி எத்தனையோ பிரபலங்களை நாம் பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம தமிழ் சினிமா திரையுலகத்தில் தளபதி அப்படின்னு ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படக்கூடிய நடிகர் விஜய் அவர்களும் ஒரு காலகட்டத்தில் வாரிசு நடிகராக தான் சினிமா திரையுலகத்தில் அறிமுகமானார். ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய கேலி கிண்டல்கள் அவமானங்களை சந்தித்து அதுக்கப்புறமா அவருடைய கடின உழைப்பு விடாமுயற்சினால் மட்டுமே இன்றைக்கி தமிழ் சினிமா திரையுலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிச்சி இவ்வளோ பெரிய ஒரு உயரத்தை அடைஞ்சிருக்காரு. இப்படிப்பட்ட சூழலில் நடிகர் விஜய் அவர்களினுடைய மகனான சஞ்சய் அவர்களும் அடுத்ததாக தமிழ் சினிமா திரையுலகத்தில் அறிமுகமாக போகிறாரு அப்படின்னும், அறிமுகமாகும் போதே மிகப்பெரிய நடிகர் ஒருவரோட கைகோர்க்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலானது இப்போ சமூக வலைதளங்களில் வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில் மிகவும் வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. அதை பற்றின ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தமிழ் சினிமா திரையுலகத்தில் இன்றைக்கி வசூல் மன்னன் அப்படின்னும் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் தான் நடிகர் விஜய். இவரை நம்பி பணம் போட்ட எந்த ஒரு தயாரிப்பாளருக்குமே நஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இவருடைய பல திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அளவில் வசூல் சாதனைகளை செஞ்சுருக்கு. இவருடைய நடிப்பில் வெளிவந்த பீஸ்ட் திரைப்படமானது கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் கூட வசூல் சாதனையை செஞ்சது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக இவருடைய நடிப்பில் வம்சி அவர்களினுடைய இயக்கத்தில் வாரிசு திரைப்படமானது வெளிவரப்போகுது. இந்த திரைப்படத்தில் விஜய் அவர்களோடு சேர்ந்து ரஷ்மிகா மந்தனா, பிரபு, குஷ்பு, சரத்குமார், ஷாம் உள்ளிட்ட நிறைய நடிகர்கள் இணைந்து நடிச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் பாடல்கள் வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் கொண்டாடப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் தளபதி விஜய் அவர்களினுடைய மகனான சஞ்சய் அவர்களும் அடுத்ததாக தமிழ் சினிமா திரையுலகத்தில் கூடிய விரைவில் அறிமுகமாக போகிறாரு அப்படின்னும், அறிமுகமாகும் போதே மிகப்பெரிய நடிகர் ஒருவரோட கைகோர்த்திருக்காரு அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலானது வெளிவந்திருக்கு. தளபதி விஜய் அவர்களினுடைய மகன் சஞ்சய் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சினிமா திரையுலகத்தில் முதல் முதலாக வேட்டைக்காரகன் அப்படிங்கிற திரைப்படத்தில் இடம்பெற்ற நான் அடித்தா தாங்க மாட்டேன் பாடலில் நடிகர் விஜய் அவர்களோடு சேர்ந்து நடனமாடினதன் மூலமாக அவருடைய முகத்தை காட்டினார். தொடர்ந்து பல்வேறு திரைப்படங்களில் அவருடைய முகத்தை காட்டுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த எல்லா ரசிகர்களுக்குமே இப்போ மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற விதமாக சினிமா சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப பிரிவு ஒன்றை படித்து முடிச்சுட்டு இப்போது இயக்குநராக களமிறங்க போகிறாரு சஞ்சய் அவர்கள் அப்படிங்கிற தகவலானது வெளிவந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது சமீபத்தில் பேட்டியில் கலந்துக்கிட்ட சந்திரசேகர் அவர்கள் தன்னுடைய பேரனான சஞ்சய் அவர்கள் குறித்து ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இயக்குநராகணும் அப்படிங்கிற ஆசையோட சினிமா திரையுலகத்துக்குள்ளே வரப்போகிற இந்த நேரத்தில் உன்னுடைய தந்தையான விஜய் அவர்கள் ரொம்ப பெரிய அளவில் பெரிய நடிகராக இருக்கார். அதனால் முதல் திரைப்படமே உனக்கு ரொம்ப பெரிய திரைப்படமாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு எதிராக பேசியிருக்காரு தளபதி விஜய் அவர்களினுடைய மகனான சஞ்சய் அவர்கள். அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், தளபதி விஜய் அவர்களை வச்சு அவருடைய முதல் திரைப்படத்தை அவர் இயக்க போகிறது கிடையாது அப்படின்னும், விஜய் சேதுபதி அவர்களை வச்சு தான் அவருடைய முதல் திரைப்படத்தை இயக்கப் போவதாகவும் ஒரு ஆச்சரியமான தகவலை சொல்லியிருக்காரு. அப்படி மற்ற நடிகர்களை வச்சு ஒரு நல்ல இயக்குநராக மாறினதற்கு பின்னால் தான் தளபதி விஜயான தன்னுடைய தந்தையை வச்சு திரைப்படத்தை எடுக்க போகிறேன் அப்படின்னு ரொம்பவே தைரியமாக சொல்லியிருக்காரு விஜய் அவர்களினுடைய மகனான சஞ்சய் அவர்கள். அதனால் கூடிய விரைவில் பார்த்தோம் அப்படின்னா இளைய தளபதி விஜய் அவர்களினுடைய மகனான சஞ்சய் அவர்கள் இயக்குநராக அறிமுகமாக போகிறாரு. அந்த திரைப்படத்தில் விஜய் சேதுபதி அவர்களை தான் ஹீரோவாக நடிக்க வைக்க போகிறாரு அப்படிங்கிற தகவலானது வெளிவந்திருக்கு. இந்த தகவல் தான் இப்போ விஜய் ரசிகர்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்கள் மத்தியிலையுமே ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கும் உண்மை நிகழ்வுகளுக்கும் நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.